இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். இந்த 2020 தொடக்கத்துல இருந்தே நம்ம எல்லாம் அச்சுறுத்துற மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஈரான் அமெரிக்கா சண்டை, இதுல உலக நாடுகள் எல்லாமே மூன்றாம் உலக போர் வருமான பயத்துல இருந்துச்சு. அடுத்தது சீனாவில கொரோனா வைரஸ், இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க, அப்படின்னு 42,000 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சிட்டியே ஒரு கண்ட்ரில இருந்து தனியா ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னா 28 நாடுகள்ல இந்த நோய் தொற்று கண்டறியப்பட்டிருக்கணும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இது வந்து உலக பேரழி நோயா வந்துட்டு அறிவிச்சிருக்கணும். இந்த நோயில இருந்து கிட்டத்தட்ட நம்ம 16 இடத்துல இருக்கும். இந்த உலக நாடுகள் எல்லாமே இந்த நோய் தொற்று இல்லாம காப்பாற்றிக்கணும், அந்த நோய் தொற்றுல இருந்து பரவாம தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வேர்ல்டு ஹெல்த் WHO வந்துட்டு அறிவிக்க செஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த விஷயங்கள் எதுவுமே சொல்லப்படாத இன்னொரு நாடு ஆப்பிரிக்கால கிட்டத்தட்ட நிமிஷத்துக்கு 17 பேர் வெறும் பட்டினியால இறந்து போயிட்டு இருக்காங்களா. சாப்பாடு கிடைக்காம ஒரு மனித இனம் அங்க அழிஞ்சுகிட்டு இருக்கு, நிமிஷத்துக்கு 17 பேர். அதையும் தாண்டி ஆஸ்திரேலியால ஸ்மார்ட் சிட்டி உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேப் பண்ணியிருந்த ஒரு பர்டிகுலர் ஏரியால மட்டும் காட்டுத்தீ உருவாகி அங்கிருந்து பல விலங்கினங்களை அழிச்சிட்டு அந்த காட்டையும் அழிச்சிருக்கு அந்த காட்டுத்தீ. அதே மாதிரி நம்ம ஊர்ல ராஜஸ்தான்ல வெட்டுக்கிளி ஒன்று, ஒரு இடம் வெட்டுக்கிளி இனம் விவசாய நிலங்களை அழிச்சு விளைபொருட்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டு இதனால உணவு தட்டுப்பாடு நம்ம ஊர்லயும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை வந்துட்டு உருவாக்கியிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் தொடர்பு படுத்தி பார்க்கும் போது ஒரு விஷயம் நமக்கு புலப்படுறது, மனித இனம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்றது மட்டும். ஒரு பக்கம் பட்டினிச்சாக, ஒரு பக்கம் வைரஸாக, ஒரு பக்கம் உலகமே போர் உருவாகுமோன்ற சூழ்நிலை, அதே மாதிரி ஒரு உணவு தட்டுப்பாடு உருவாகிறதுக்கான சூழ்நிலை, இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது, இதெல்லாம் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது இதுக்கெல்லாம் இது பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நமக்குள்ள வந்துச்சு. அதையெல்லாம் தேடி பார்க்கும்போது இன்னைக்கு இன்டர்நெட் உலகத்துல அதிகமா பேசப்பட ஒரு விஷயம் அஜெண்டா 21. இந்த அஜெண்டா 21 டீபாப்புலேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆழமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த டீபாப்புலேஷன் மறைமுகமா பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கு. டீபாப்புலேஷனுக்காக ஒரு அமைப்பே வந்துட்டு, ஒரு NGO வந்துட்டு ஒரு பல மறைமுகமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு. இதன் மூலமா 2050, அதாவது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்குள்ள 220 இருக்கிற மக்கள் தொகை வெறும் 50 கோடியா மாற்றப்படும். அதாவது 95% மக்கள் வந்துட்டு இங்க அழிக்கப்பட்டிருப்பாங்க, வெறும் 50 கோடி மக்கள் மட்டும்தான் இங்க உயிரோட இருப்பாங்கன்ற ஒரு அதிர்ச்சியான தகவல். அது உண்மையோ போயோ அதுக்கான இந்த மாதிரி ஆதாரக்கூறுகள் எல்லாமே வந்து சரியா இருக்கிறதுனால அதுக்கான பயமும் அதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்றத நான் நம்பினேன். அதை பத்தி தான் இப்ப அஜெண்டா 21 பத்தி தான் இப்ப உங்க கூட பேச போறேன். பிரேசில்ல 1993 அஜெண்டா 21 அமெரிக்காவில சப்மிட் பண்ணப்படுது ஒரு ஆக்ஷன் பிளான். அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, நாங்க இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பிளான் வந்து ரெடி பண்ணணும், இந்த ஆக்ஷன் பிளான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, எங்க கண்ட்ரி சஸ்டெயின் ஆகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இதை மற்ற நாடுகளும் வந்துட்டு பயன்படுத்தினா இந்த கோல்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்களும் செட் பண்ணி ஃபாலோ பண்ணா நீங்களும் இந்த கோல்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணும் போது கண்டிப்பா நீங்களும் வந்துட்டு சஸ்டெயினபிலிட்டி கொண்டு வர முடியும், சஸ்டெயினபிலிட்டி டெவலப்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி அந்த கான்பரன்ஸ்ல, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் கான்பரன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட் அந்த எட் சம்மிட்ல சொல்லப்படுது. இதுல ஒரு விஷயம் தெளிவா சொல்லப்படுது, அதாவது 350 பக்கங்கள் இருக்கிற இந்த எட் சம்மிட்ல கிட்டத்தட்ட 40 சாப்டரையும் 4 செக்ஷனா பிரிச்சிருக்காங்க. இந்த 4 செக்ஷன்லயும் பாவர்ட்டி ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல வந்துட்டு பாவர்ட்டி, அதுக்கடுத்து சொல்லப்படுற விஷயம் டீபாப்புலேஷன், மக்கள் தொகை பெருக்கம் இங்க ரொம்ப அதிகமா இருக்கு, அதையும் கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி வந்துட்டு வறுமை அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த பிரச்சனையை ஒழிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் ஈக்வாலிட்டி வேணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி ஆப்பிரிக்கால சாப்பாடு எல்லாம் செத்து போயிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும். ரெண்டாவதா சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, நம்மளோட ரீசோர்சஸ் இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கணும். இயற்கை வளங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு, புவி வெப்பமாதல் இந்த மாதிரி பல விஷயங்கள் அழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இயற்கை ரீசோர்ஸையும் வந்துட்டு நம்ம ரீட்டைன் பண்ணணும், அதே மாதிரி அதை டெவலப் பண்றது அப்படின்றதையும் யோசிக்கணும் அப்படின்னா. மூணாவதா நம்மளோட மேஜர் பவர் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும், அதாவது விமன் எம்பவர்மெண்ட், சைல்டு டெவலப்மெண்ட், நம்ம NGOs வந்துட்டு நிறைய வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும். அதன் மூலமா நிறைய பேர் வந்துட்டு இந்த ட்ரைப் பீப்புள் இந்த மாதிரி எஜுகேஷன் கொண்டு வரணும், அவங்களும் வந்துட்டு நம்மளோட கண்ட்ரி நம்மளோட நேஷனை வந்துட்டு நம்ம வேர்ல்டை வந்துட்டு டெவலப் பண்றதுக்கு அவங்களும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள்லாம் தாண்டி இதெல்லாம் வந்துட்டு நேர்முகமா மற்ற நாடுகளுக்கு சொல்லப்பட்ட விஷயம். இதுல கிட்டத்தட்ட 178 நாடுகள் கையெழுத்தும் போட்டிருக்காங்க, அதாவது அக்ரி பண்ணிருக்காங்க நாங்களும் இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லி. இதுல மறைமுகமா ஒரு விஷயம் சொல்லப்படுது, நான் முன்னாடியே சொன்னல, இது தொடர்ச்சியா நடக்கிற பல விஷயங்களை நம்ம வச்சு பார்க்கும்போது இதுல மனித இல்லாமல் அழியறதுக்கான சாதாரண சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த சாத்தியக்கூறுகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு புரியுது என்னன்னா, நான் முன்னாடியே சொன்னல, அது கிட்டத்தட்ட 95% மக்கள் வந்துட்டு உயிரிழப்பாங்க, வெறும் 5% மக்கள் மட்டும்தான் இந்த பூமியில வாழ்வாங்கன்னு. அதுக்கான பிளான், அதாவது இந்த இவங்க பண்ற மறைமுகமான நமக்கு முதுகுக்கு பின்னாடி செய்யற இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையோ அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்குள்ள வருது. இந்த 2 நாட்கள்ல அஜெண்டா 21 பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இது மட்டும்தான். இதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. இந்த அஜெண்டா 21 யுனைடெட் நேஷன்ஸ் ரன் பண்ணதுன்னு சொன்னேன், இதுக்கு பின்னாடி ஒரு NGO இருக்கு, இக்லி அப்படின்ற ஒரு NGO இருக்கணும், அது இன்டர்நேஷனல் கவுன்சில் ஃபார் லோக்கல் என்விரான்மெண்டல் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்ற ஒரு NGO இருக்கணும். இந்த NGO தான் பல விஷயங்களுக்கு வந்துட்டு காரணமா இருக்கு, அதாவது வேக்சினேஷன்ல இருந்து நிறைய வந்துட்டு ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ல இருந்து இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இதுதான் காரணமா இருக்கு. மரபணம் செய்யப்பட்ட காய்கறிகள்ல இருந்து
இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் நம்ம நம்ம சாப்பிடுறது, இந்த அடல்ட்ரேஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுதான் காரணமா இருக்கு. இதெல்லாம் மறைமுகமா மக்கள் மேல திணிக்கப்படுற ஒரு வார். நம்ம இயற்கையை மட்டுமே பறி சொல்லிக்கிட்டு, இயற்கையை மட்டுமே குறை சொல்லிக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போய்கிட்டே இருப்போம். அடுத்து 2050, அதாவது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம், வெறும் 5% உயிரினம், மனித இனம் மட்டும்தான் இங்க வாழ்வுன்றதுக்கான பல விஷயங்கள் இவங்க தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் இந்த விஷயங்களை பத்தி நிறைய தரவுகள் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் உங்க கூட ஷேர் பண்றேன். தொடர்ந்து நம்ம இணைப்பில் இருப்போம். நன்றி.